ஹலோ நண்பர்களே. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, உடனே கீழே சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை நாங்கள் போகிற வீடியோ உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து லவ் அண்ட் மான்ஸ்டர். ஆமாங்க. ஸோ லவ் அண்ட் மான்ஸ்டர் இப்போ எப்படின்னா, ஒரு எல்லாருக்குமே லவ் பண்ணுற ஃபீலிங், ஒரு பொண்ணை திருக்கி போகிற ஒரு ஃபீல், ஒரு ஃபீல் எப்பயுமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரியில் வந்து ஆயிருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதை நாங்கள் இன்னும் தொடர்ந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற படம் லவ் அண்ட் மான்ஸ்டர். ஸோ இந்த படம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, பேசிக் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் இந்த ஒரு சிட்டியில் வந்து ஒரு ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. எதுக்கு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்கன்னு காட்ட மாட்டுறாங்க. ஸோ அந்த அங்கே இருக்க சின்ன குழந்தைகள் இருக்காங்க. ஒரு மாடை வச்சு பால் கறந்துக்கிட்டு அந்த பாலை வந்து அந்த சின்ன குழந்தைகள் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தா, ஒரு அந்த சிட்டி ஃபுல்லாக வந்து சின்ன சின்ன குளோபல் வார்மிங்னால சின்ன சின்ன ஒரு உயிரினம்லாம் பெரிய உயிரினமாக மாறி இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சின்ன நத்தையாகட்டும், சின்ன தவளையாகட்டும், இந்த மாதிரி மண்புழுவாகட்டும், தேலாகட்டும், எல்லாமே பெரிய 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 இதாக மாறி இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே அடைச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு பையன் வந்து அந்த ஒரு பொண்ணை லவ் பண்ணுறா. அப்படி லவ் பண்ணும் போதேவும் அவர் அந்த பொண்ணு வந்து வேறு காலையில் மாட்டிக்கிச்சு. அந்த பொண்ணை வந்து தேடி போகணுன்ற சூழ்நிலை கட்டாயத்தில் அவர் இருக்கா அப்படி. ஸோ அவங்க வந்து லவ் பண்ண காலத்தில் நினச்சி பார்த்துட்டு இருக்கா அப்படி. அந்த மாதிரி பிரச்சனை வரலாம், நான் எப்படி நம்ம வாழ்ந்துருக்கலாம் செஞ்சுருக்கலாம் அப்படின்ட்டு இப்போ அப்படி நினச்சிட்டு இருக்கும் போதேவும் ஸோ பிரச்சனை வந்து பெருசாகிட்டே இருக்குது. இப்போ எல்லோரும் கப்பல்லையும் வேறு பதுங்குக்குள்ளேயும் எல்லாத்துலேயும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பையன் அந்த பொண்ணுன்னு நான் பார்க்கா. ஸோ அப்பா அம்மாவும் இறந்தாச்சா, இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிலையும் ஒருத்தவங்களும் இறந்துட்டாங்க. இறந்து முடிச்சுட்டு யாருமே இப்போ உயிரோடு இல்லைன்ற பட்சத்தில் வந்து அவங்க போராடிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒருத்தவங்க ஒரு பதுங்குழியில் பதுங்கிட்டு இப்போ கப்பல் மொத்தம் எல்லா இடத்துலையும் பதுங்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க ஆர்மி எல்லாமே ஒரு ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லோரும் பாதுகாக்கணும் செய்யணும் அப்படின்ட்டு மக்கள்லாம் ரொம்ப போராடிட்டே இருக்காங்க. எப்படி வாழலாம் செய்யலாம் அப்படின்ட்டு அப்படின் இருக்கும்போது சூழ்நிலை வந்து, நான் உயிரை பற்றி கவலைப்படல, நான் லவரை தேடி போகிறேன் அப்படின்ட்டு அந்த பையன் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு கிளம்புறோம் அப்படி. ஸோ என்ன வந்தாலும் இதை தான் நான் பார்த்துக்கிறேன், எதுவும் கவலைப்படாதீங்க, நீங்கள் பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிவிட்டு அவர் அந்த பையன் வந்து கிளம்புறோம் அப்படி. கிளம்பும் போதேவும் அவங்க சொல்கிற அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க. ஸோ பார்த்துக்கோ, நீ ஒரு 7-8 நாள் ட்ராவல் பண்ணி தான் அங்கே போக முடியும். பை வாக்கில் வர எது வண்டி எதுவுமே காரு எதுவுமே இல்லை. ஸோ நீ பார்த்து பத்திரமா தான் போகணும் அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணி முடிச்சிடறாங்க. ஸோ அவன் அந்த இடத்துலேருந்து வெளியே வந்து பார்க்கும்போது அந்த ஊரே ஒரு மாதிரி சுடுகாடாக மாறி இருக்குது. எல்லாமே பிரச்சனை, அவ்வளோ பிரச்சனை. இந்த உயிரினங்கள் வந்து ஒவ்வொன்றா அழிச்சிட்டு ஒவ்வொருத்தவங்களாம் கொண்டுட்டு இந்த மாதிரி பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. பெரிய பிரச்சனை நடக்கும்போதே ஒன்றுனா அவர் பார்த்துட்டே போகிறார் அப்படி. அவங்க காலநிலை எப்படி இருந்துச்சு ஏது இருந்துச்சு அப்படின்ட்டு பார்த்துட்டே போயிட்டு இருக்கும்போதும் அங்கே சின்ன சின்ன இதெல்லாம் வாங்குது. அங்கே ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது வந்து அந்த வீட்டுக்குள்ளே இந்த தவளை வந்து பெரிய தவளை வந்து இதுக்கு வந்து வருது. அந்த தவளையை பார்த்துட்டு அவர் ஓடுற அப்படி. அந்த தவளை வந்து பிடிக்க பார்க்குது. பிடிக்க பார்க்கும்போது அவருக்கு அவனால் முடியலை. அங்கேருந்து ஒரு நாய்க்குட்டி வந்து அவரை காப்பாற்றி ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு வேனுக்குள்ளே கூட்டு போகுது. அந்த நாய் தான் படம் ஃபுல்லாக என்டையர் ஜோனி ட்ராவல் ஆக போகுது. இவரும் அந்த நாய் வந்து தான் ரெண்டு பேரும் தான் படம் ஃபுல்லாக ஜோனி ட்ராவல் ஆக போகிறாங்க. நான் இப்போ சொல்லிக்கிறேன், நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த டாக்கோட ஹெல்ப் எடுத்துகிட்டு அவர் அந்த வேனுக்குள்ளே இருக்காரு. ஸோ இது நான் ரொம்ப நாள் இங்கே இருக்க முடியாது, நான் இங்கேருந்து போயாகணும் அப்படின்ட்டு அந்த நாய்கிட்ட பேசுகிறாரு. அந்த அவர் பேசுகிறதுக்குலாம் அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ அவரோட இமேஜினேஷன் பாருங்கள். ஸோ நான் ரெஸ்பாண்ட் பண்ணுன்னா, இந்த மாதிரி போகாத செய்யாத அப்படின்னு பொருள் நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அவங்க அந்த வேனில் இருந்த ஒரு துணியை எடுத்துகிட்டு அவர் கூட வருது. அந்த பையன் கூப்பிடுறியா, கூட வந்துடுறியா, நீ வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனால் அவர் ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ணுறாங்க. பை வாக்கிலே போகிறாங்க ரெண்டு பேரும். ஸோ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுன்றனால ரெண்டு பேரும் எல்லாத்தையும் அந்த எல்லா இடத்துலையும் அப்சர்வ் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது இவர் டைரியில் அதை எல்லாத்தையும் வரைகிற அப்படி. இந்த பையன் அவன் என்னென்ன பார்க்குறா அப்படி, அந்த தவளி ஆகட்டும், அந்த நாய் ஆகட்டும், அந்த வேன் ஆகட்டும், எல்லாமே ட்ரா பண்ணிட்டே போகிறா அப்படி. இந்த பையனுக்கு வந்து டிராயிங் ஸ்கில் பெருசு. ஸோ அது ட்ரா போகும்போதே ஒரு புதவுலையில் விழுந்துடும் அப்படி. அந்த புதவுலையில் வந்து சின்ன சின்ன அந்த புழு இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த புழு கூட பெருசாக இருக்குது. அந்த புழு பெருசாக இருந்தால் அந்த வாக்குள்ளே மாட்டணும்னா அவனால் முடியலை. அந்த நாய் வந்து குலைக்கிதே முடியலை அப்படின்ற பட்சத்தில் குலைச்சா அவன் அங்கேருந்து ரெண்டு பேர் அதே மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு போகிறாங்க. ரெண்டு பேர் வந்து கையில் போட்டு தூக்கிடுறாங்க. தூக்கிட்டு அந்த புதவுலையில் வந்து ஒரு பாமை போட்டு அந்த புதவுலையை வந்து வெடிக்க வச்சுட்டு மூணு பேரும் போகிறாங்க. இப்போ அந்த நாய், ஒரு பொண்ணு, சின்ன பாப்பா, அப்புறம் ஒரு இன்னொரு டிராவலர், மொத்தம் டோட்டலாக 4 பேர் போயிட்டே இருக்காங்க. 4 பேர் போகும்போதே நீ எங்கே போகணும் அப்படின்றத கேட்கும்போது, இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேன், நான் போயே ஆகணும், இந்த சூழ்நிலை நான் எங்கேயும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லணும்னா, அந்த பொண்ணுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போகிறாங்க. இந்த சூழ்நிலை எப்படி போவா, நீ எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி தான் போவேன், நீ சொன்ன இடத்துக்கு போகணும்னா 7 டேஸ் ஆகும், 7 டேஸ் நீ இந்த ஜீவராசிட்டியில் தப்பிச்சு போகணும்னா நீ என்ன பண்ணு, எது பண்ணு தெரியுமா அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த பையன் எதையுமே ஒத்துக்கல, நான் போயே
அவன் போய் தான் போய் நான் பார்த்தே அதை அப்படின்னு சொல்கிறான் அப்படி. ஸோ அவங்களும் நான் சரி ஓகே நாங்கள் போகிற வழி வரைக்கும் நாங்கள் கூப்பிட்டு போகிறோம், அதுக்கப்புறம் நீ உன் வழி பாதையை தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணு அது வேறு லெவலில் பிரேவில் இருக்குது. ஸோ அந்த அந்த பொண்ணு அவங்க அப்பா இழந்துட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணு ட்ராவல் பண்ணி போகுது. ஆனால் அந்த பையன் சாஞ்சிருக்கும்போது நத்த மேலே சாஞ்சிருக்கு, அப்படி சாஞ்சிருக்கும்போது அந்த நத்தை மூவ் ஆகிறத பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. அந்த அவர் ட்ராவலர் வந்து ட்ரெஸ்ஸை கழட்டு கழட்டு அப்படின்னு கழட்டினா அதுக்கப்புறம் மெதுவாக நாங்கள் வந்து மூவ் ஆனால் இவங்க வந்துடுறாங்க. நைட் ஆயிடுது, நைட் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுறாங்க. ஸ்டே பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அவங்க அந்த மாதிரி இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பேசி ஒரு கன்க்ளூஷன் போகிறாங்க. நீ சரி இப்படி தான் போகணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ரொம்ப இடத்துக்கு போக நைட்டாக ஒரு டூ த்ரீ டேஸ் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணி போகிறாங்க. போகும்போதேவும் இப்போ தங்க சாப்பிட அப்படி அந்த தீ போட்ட இடத்த மூடி விட்டுட்டு இப்போ ஏதாவது சாப்பிட்டுட்டு போகிறது. அந்த அந்த பொண்ணு வந்து அந்த பையனுக்கு இப்போ அந்த ஷூட் பண்ணுறதுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குது. அந்த அவரும் அந்த மாதிரி போகிற நடந்து போகும்போதே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே போகிறோம் அப்படி. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒரு 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 இடத்துல காப்பாற்றும் அப்படின்ற சூழ்நிலை வந்து போகிறாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் ஒரு இந்த ஒரு ரெண்டு பக்கம் போகணும், அதாவது இந்த அந்த அந்த பொண்ணு சின்ன பொண்ணு அவரும் ட்ராவல் பண்ணி போகிற இடத்துல இருந்து அவங்க வேறு இடத்துல இருந்து போகணும், இந்த இவர் வந்து அவர் லவர் தேடி போகிறவரும் அவர் வேறு இடத்துக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு இடத்துல பெரிய சூழ்நிலை வந்து பார்த்து பத்திரமா போ டேக் கேர் பண்ணிக்கோ, ஸோ உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் சொல்லி இவரும் டெஃபினட்டாக பிடிக்கும் நம்ம நம்பி தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இவரும் கிளம்பி வந்து பக்கம் வந்துடுற அப்படி. ஸோ இப்போ போகும்போது அந்த அவர் வந்து ஒரு பாம்பை கொடுத்துட்டு போகிறாரு. இது பாம் வந்து நீ ஏதாவது சின்ன பிரச்சனைனா அது ரொம்ப மாட்டிக்க முடியாத பிரச்சனைனா நீ வந்து 5 4 3 2 1 அப்படி எண்ணி அந்த பாம் பின்ன உடச்சி போட்டு போயிடு அதை வெடிச்சிடும் அப்படின்ட்டு கைட் பண்ணிட்டு போகிறா அப்படி. ஸோ இந்த பையன் நாயை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுற அப்படி கிளம்பி வரும்போதேவும் ஒரு இடத்துல இடத்துல வந்து ஒரு மிஸ்ட்ரியான இடம் அந்த பார்க் இடத்த கிராஸ் பண்ணும்போது மிஸ்ட்ரியான இடத்த பார்க்குறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு தேல வரப்போகுதுன்றவங்கள உணர்றாங்க. அது வந்து அந்த தேல வந்தோடனே இவரை சுற்றலை ஒரு நாய் போய் விழுந்தோட நாயை போய் அந்த ஒரு பொம்மைக்குள்ளே போய் சுற்றி அவரை கொல்ல பார்க்குது. ஸோ இவர் ப்ராக்டிஸ் பண்ண அந்த வில்ல அந்த இதை எடுத்து ஷூட் பண்ணிடுறாரு. அந்த தேல் இறந்துருது. இறந்தோன்னா அந்த நாயை கூப்பிட்டு காப்பாற்றிட்டு அப்பா அப்படின்ற ரெண்டு பேரும் ஒரு ஒரு ரிலாக்ஸ் ஆகிட்டு போகிறாங்க. மழை பெய்யணும்னா ஒரு இடத்துல அந்த அந்த பார்க்குள்ளேயே உள்ளே போய் ஒரு ரோபோவை பார்க்குறாரு. அந்த ரோபோ வந்து பேசுது. அந்த ரோபோ அங்கேருந்து கொஞ்சம் சார்ஜ் கொடுக்க முடியுமா, நான் கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த ரோபோட்டிருந்து கொஞ்சம் பவரை வாங்கி சார்ஜ் பண்ணிட்டு இந்த மாதிரி வாக்கி டாக்கில் பேசுகிறாரு. பேசுகிற மாதிரி நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு வந்துடுவேன் நான் அப்படின்னு சொன்னால் அந்த அந்த இடத்துலேருந்து ஒரு 9.5 கிலோமீட்டர் தான் நீயும் வந்துடும் அப்படின்ட்டு அவர் லவர் சொல்ல அந்த ரோபோட் கூட பேசிக்கிறாரு, இன்ட்ராக்ட் பண்ணுறாரு. ஸோ இன்னும் பேசிகிட்டு இருக்கும்போதே கட்டாயிருது. கட்டாகும் போது இந்த மாதிரி இப்போ எனக்கு 15 மினிட்ஸ் தான் பவர் ரிசர்வ் பண்ணியிருந்தாங்க. அந்த பவர் தான் நான் சாரி இப்போ நீ ஃபோன் கட்டானதுக்கப்புறம் இட்ஸ் ஓகே சொக்கே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்டியான இடத்துல அந்த பேசி அவங்க அந்த ரோபோ பேசுகிற ரோபோ கூட பேசி இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க அம்மா அப்பா இறந்ததெல்லாம் நான் அவருக்கு ரிமெம்பர் பண்ணிவிட்டு அந்த ரோபோ வந்து அவங்க அப்பா அவங்க அம்மாவை சர்ச் பண்ணி அவங்க அம்மா ஃபோட்டோ காட்டுது. அதை பார்த்தோன்னே இவர் ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாரு. எமோஷனல் ஆனது தான் அந்த மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி என் பவர் போகுது பரவாயில்ல நான் நீ இப்போ பத்திரமா போ அப்படின்னு சொன்னோன்னா அந்த ரோபோ தூக்கி அவர் புதைச்சிட்டு வந்துடுறா அப்படி. வந்துட்டு இந்த மாதிரி அப்போ அந்த நாய் வந்து அந்த புதைக்கிற மாதிரி அந்த சிவப்பு மாதிரி அந்த லெக்கு அவரோட காலை கண்டுபிடிச்சி கொடுத்தோன்னே சந்தோஷமாகறாங்க. அப்போ அந்த மிஸ்ட்ரியில் அந்த ஒரு விண்வெளியிலேருந்து ஒரு பூச்சி மாதிரி அந்த சின்ன சின்ன பூச்சி வரும் பார்த்திங்களா, அது பெருசாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவங்க வரும்போதே நடந்து வரும்போதே ஒரு பெரிய பாதாங்குழியாக இருக்குது. அந்த பாதாங்குழி மண்புழுங்க, மண்புழு அவ்வளோ பெரிய மண்புழு வந்து அதை உடச்சி எடுத்து வெளியே வந்துட்டு இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு அந்த நாய் ஓடுது. அந்த நாய் ஓடணுன்னு அவர் பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் அந்த நாய் தான் ஹெல்ப் பண்ணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஹெல்ப் பண்ணும். அது ஓடணுன்னா இவரும் விழுந்துடுச்சு ஓடுற அப்படி விழுந்து ஒரு இடத்துல போய் மரத்துக்கு ஒழிஞ்சுக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒழிஞ்சனையும் அந்த மண்புழு வந்து எட்டி பார்க்குது. அதனால் அந்த நாய் வாய் மூடிடுறாரு. ஸோ அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா அந்த அப்போ ஒரு தடவை அந்த துணி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த துணியை பார்த்துட்டு இது குலைக்க ஆரம்பிச்சுன்னா இது வந்து எடுக்க ஓடும். ஸோ அதுக்கு முன்னாடி மண்புழு யாரும் இல்லைன்ட்டு போயிடுது. அந்த துணி எடுக்க போனதை பார்த்து அந்த அசைவை பார்த்துட்டு இது வந்து ஓடி வந்தோன்னா இப்போ என்ன பண்ணுறான் வெம்மாவும் அந்த பாமை பிச்சு அந்த நுழையும் போது உள்ள கரெக்டாக போட்டுறான். அது வெடிச்சு அது போயிடுது. ஸோ இந்த பையன் திரும்ப அந்த பையன் தண்ணிக்குள்ளே விழுந்துடுறான். அந்த நாயை அதுவும் அந்த பக்கம் போயிடுறாங்க. ஆத்த கடந்து அந்த பக்கம் போயிடுறாங்க. போனோன்னா அந்த உடம்பு ஃபுல்லாக அட்டை ஒட்டிக்குது. அட்டை ஓட்டினா எடுத்து போட்டு இந்த பையன் வந்து ஏன் எதுனால இப்படி பண்ணு நீ இங்கே போய் இந்த துணி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாய் இல்லையா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. என்ன இது அது இதுக்காக அந்த துணி எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த அட்டை கடிச்சதில் ஃபுல்லாக அவருக்கு கொஞ்சம் பாய்சன் ஏறிடுது. பாய்சன் ஏறினா இவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே மயங்கி விழுந்துறாரு. மயங்கி விழுந்த இடத்துலேருந்து அவங்க அவங்க அந்த லவர் வந்து காப்பாற்றி கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் ஒரு ஒரு டென்ட்டில் ஒரு இதில் வந்து அவங்க ஸ்டே பண்ணியிருக்க இடத்துல போய் தங்க வச்சு பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த இவர் மயக்கம் அந்த மயக்கமாக விழுந்துடுறாரு. மயக்கமாக விழுந்தோன்னா எந்திரிச்சு பார்க்குறா அப்படி. ஸோ நான் எங்கே இருக்கேன் எது இருக்கேன் என்ன ஃபுல்லாக ஏஜ்டு பீப்புளாக இருக்கும்
இருக்காங்க, ரொம்ப சேஃபாக தான் இருக்கு, சேஃபாக இருக்கிற அந்த இடமா அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் இங்கே சேஃபாக தான் இருக்கோம், ஸோ இங்கே ஒரு இப்போ ஒரு கேப்டன் இருக்காரு, அந்த கேப்டன் தான் எங்களை காப்பாற்றிட்டு இருக்காரு, ஆஸ்திரே கேப்டன் தான் காப்பாற்றிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் பார்க்கும்போதே ஃபுல்லாக ஸ்டோனுக்குள்ளே உள்ள அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, பீப்புளெலாம் பார்க்கும்போது எல்லா இடத்துலும் தப்பிச்சு இந்த மாதிரி இந்த இடம் சேஃபாக தான் இருக்குது அப்புறம் என்ன அப்படின்ட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே, ஆமாம் சேஃபாக தான் இருக்குது, ஆனால் இங்கேருந்து நம்ம ரொம்ப நேரம் இருக்க முடியாது, மூவ் ஆகி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கேப்டனும் சரி சாமா இங்கே மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசிகிட்டு இருக்கும்போதேவும் சரி ஓகே நீ என்ஜாய் பண்ண உன்னோட லவ்வுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லும்போதேவும் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, கொஞ்சம் பேசும்போதேவும் ஆமாம் நான் உன்னை உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் எந்த இருக்கும்போது எனக்கு ஒன்று தெரியல, ஆனால் லாஸ்ட் இயர் வந்து நான் ரிலேஷன்ஷிப்பில் தரக்கூட இதாக இருந்தேன் நான், ஆனால் அவன் இப்போ நான் லூஸ் பண்ணிட்டேன் நான், அவன் என்னப்பாவே எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னேன். அந்த பையனுக்கு ஒரு மாதிரி எடுத்து என்னடா ஒரு லவ்வர் தேடி நம்ம இப்படி வந்தோமே லாஸ்ட் மினிட்ல இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி, இவ்வளோ மான்ஸ்டர்ஸ் இவ்வளோ தான் நம்ம கடந்து ஒரு 7 days நம்ம கிராஸ் பண்ணி வந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் ஆகுது. ஸோ என்ன பண்ண முடியும், ஸோ ஓகே இட்ஸ் ஓகே அண்ணா அவளோட விஷயம் விட்டுட்டு சரி ஓகே பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடறாங்க. அன்றைக்கி நைட் எல்லாம் ட்ரிங்க் பண்ணுறாங்க, ட்ரிங்க் பண்ண ஒரு ஓனாக ப்ரிப்பேர் பண்ண ஒயினை குடிக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாகிறாங்க. ஸோ இவன் இந்த பையனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த பொண்ணு போயிடுது. ஸோ இவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்கான். ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த லெட்டரில் இது படித்து பார்க்குறான், படித்து பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுறான், அவங்க எல்லாம் தப்பிச்சு வந்தால் பார்த்தீங்களா அங்கேருந்து அந்த அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணுற மாதிரி நான் சேஃபாக வந்துட்டேன் செஞ்சுட்டேன், ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்க கான்சல் பண்ணுங்க அவங்க சொல்கிறாங்க நாங்கள் சேஃபாக இருக்கோம் இப்போதைக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேமா கட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களும் ஏதோ சுச்சுவேஷனில் இதாக இருக்காங்க, பிரச்சனைகள் இருக்காங்க அவங்களுக்கு தெரியுது, வேமா கட்டாங்கன்னா அந்த பையன் வந்து எந்திரிச்சு போய் வெளியே பார்க்குற அப்படி அங்கே எல்லாம் ஓனாக ப்ரிப்பேர் பண்ண ஒயினை குடிச்சிட்டு குடிச்சிட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் அந்த பாய்சன் பெர்ரியை பார்க்குறாரு. ஸோ அந்த ஒரு டைம் சாப்பிட போகும்போது அந்த நாய் வந்து அவர் காப்பாற்றிருக்கும், இது பாய்சன் பெரி சாப்பிடாத அப்போ கூப்பிட்டு அப்படின்னா அதை பார்த்துட்டு இந்த மாதிரி பாய்சன் பெரி இருக்குது அந்த மாதிரி கேப்டன் உங்களை கொல்ல பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ட்ரை பண்ணால் அந்த கேப்டன் வந்து உடனே டப்புன்னு அடிச்சிருக்கு, அப்படி அடிச்சுட்டு மறுநாள் கட்டி வச்சிருக்காரு எல்லா பையும் கட்டி வச்சோன்னா அந்த ஒரு கடலை வந்து கப்பல் நிற்கிது, கப்பல் கீழே நண்டு வந்திருக்கு, அந்த நண்டை வந்து அவுத்து விட்றேன் நீங்கள் கடைசியாக பண்ணிட்டு மூவ் ஆனால் அங்கே ஒரு ஃபைட்டு செம்ம ஃபைட்டு போகுது, அந்த மாதிரி எல்லாம் காப்பாற்றுறதுக்கான ஃபைட்டு போகுது. இந்த மாதிரி அந்த நண்டு வந்தோடனேவும் ரொம்ப அது எல்லோரும் நினச்சிருக்காங்க மான்ஸ்டர் தான் அப்படின்னு, இல்லை இவங்க அந்த கரண்ட் ஷாக் கொடுத்து அந்த இதில் போட்டதுனால அந்த இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, கண்ட்ரோல் பண்ணுறதுனால இது ரியாக்ட் பண்ணுது, அது எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு தெரியாமல் அந்த கரண்ட் ஷாக் கொடுக்கறனால ரியாக்ட் பண்ணுது. ஸோ இதை வந்து அந்த பையன் வந்து அப்போ தான் பார்க்குறோம் அப்படி ஓகே இது ஏதோ சொல்ல வருது ஷூட் பண்ணுறதுக்கு மட்டும் சொல்ல வருது அப்படின்னு சொன்னால் அந்த ஷூட் பண்ணோன்னா இது வந்து அப்படி ஒரு ஒரு நன்றி நினைச்சோட சொல்லிட்டு திரும்ப அந்த பக்கமே வந்த அந்த கேப்டன்லாம் தப்பிச்சு போனாங்க பார்த்தீங்களா அந்த கப்பலுக்கு அது பக்கம் திரும்பிடுது. திரும்பும்போது அங்கே போய் அந்த கப்பலை உடச்சி அடிச்சு நொறுக்கிடுதுங்க, ஃபுல்லாக நொறுக்கிட்டு அந்த மாதிரி போயிடுது. ஸோ எந்த உயிரினமும் நம்ம பாதிக்க போகிறதில்ல, இந்த மாதிரி இயற்கை சூழ்நிலை பார்த்துருக்கீங்க அது அது பாட்டுக்கு இருந்தால் பாதுக்க போகுது. ஸோ ஏதாவது பிரச்சனையும் ரொம்ப போது நம்ம வழிவிட்டு போய் கேட்க வேண்டியதான், இந்த சூழ்நிலை வந்து இந்த மான்சர்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு மனுஷங்க தான் அப்படின்ட்டு ஒரு அறியாமல் சொல்ல வராங்க. ஸோ உயிரினம் பாட்டுக்கு தான் இருக்குது மனுஷங்களை எப்படின்னு சொல்ல வருது, அந்த சொல்லதான் படம் வருது. இந்த அந்த பொண்ணு வந்துச்சு நான் மூவ் ஆகணும் நான் கிளம்பணும் இவங்களுக்கு அப்போ நான் பார்த்துக்கணும் இவ்வளோ பேர் இருக்காங்க ஏஜ்டி பர்சன் அப்படின்னா சரி ஓகே நீ பார்த்துக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் திரும்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் திரும்ப அங்கேருந்து கிளம்பிட்டு அப்படி கிளம்பி ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரு பிரச்சனை இருக்காங்க பார்த்தீங்களா, திரும்ப அதே மாதிரி ஒரு 7 days அதே மாதிரி அந்த நாயை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பி போகிற அப்படி கிளம்பி போகும்போது அவ்வளோ பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி தாண்டி போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக மீட் பண்ணிடுறேன் அப்படி மீட் பண்ணி எல்லாம் ஒரு மாதிரி ஹாப்பியாகிடுறாங்க. ஸோ இந்த அந்த அதோட எல்லாம் பேசி முடிச்சு எல்லாம் பார்த்தோன்னே இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் நான் பார்த்தேன் செஞ்சேன் ஆனால் பரவாயில்ல அப்படின்ட்டு மீட் பண்ணி அவர் ஸ்டோரியை முடிக்கிற அப்படி தான் லவ் அண்ட் மான்ஸ்டர் அப்படின்னா மாஸ்டர்லாம் கடந்து ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்தா அப்படி லவ்வரையும் பார்த்தா அப்படி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.